இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த முக்கியமான நாளில் நம்ம குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விரதத்தை வந்து வீட்டில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விரதத்தை நாளை தினம் கடைபிடிக்கிறதுனால நிச்சயமாக இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நாளை தினம் அப்படி என்ன முக்கியமான நாள், ஸோ நாளை தினம் அந்த முக்கியமான நாளில் என்ன விரதத்தை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் புதிய சுவாரஸ்யமான தகவல்கள். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறணும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நாளை தினம் அப்படி என்ன முக்கியமான நாள், ஸோ நாளை தினம் அப்படி என்ன விரதத்தை அந்த முக்கியமான நாளில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாளை தினம் ஒன்று பெருசாக இல்லைங்க, வியாழக்கிழமை. பொதுவாக வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வியாழக்கிழமையில் நம்ம பல விரதங்கள் மேற்கொள்வோம். உதாரணத்துக்கு சாய்பாபாவுக்கு விரதம் இருப்போம். அதே போல் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர பூஜை செய்வோம். அதே போல் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தட்சிணாமூர்த்திக்கு தொழிலுக்காக நாம் வந்து சில பூஜைகள்லாம் செய்வோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பூஜைகளை செய்வாங்க. ஸோ அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு விரதத்தை கூட மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இன்னொரு விரதம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ ராகவேந்திரர் விரதம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நாளை தினம் இந்த விரதத்தை வந்து கட்டாயம் வந்து மேக்ஸிமம் வீட்டில் கடைபிடிப்பாங்க. ஏன்னா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ராகவேந்திர பக்தர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் இவருக்கு விரதம் இருந்து நாமளும் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால பலன்கள் வந்து ஈஸியாக நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த விரதத்தை வந்து எப்படி இருக்கணும், மேலும் இந்த விரதத்தை இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் இதற்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு தகவல்கள். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இன்றளவும் வணங்கப்படும் ஒரு மகானாக குரு ஸ்ரீ ராகவேந்திரர் இருக்கிறார். அவருக்கு மேற்கொள்ளப்படும் ஸ்ரீ ராகவேந்திரர் விரதம் இருக்கும் முறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் எண்ணற்ற பல ஞானிகளும் மகான்களும் இந்நாட்டில் அவதரித்திருக்கின்றனர். அப்படி பலராலும் இன்றளவும் வணங்கப்படும் ஒரு மகானாக குரு ஸ்ரீ ராகவேந்திரர் இருக்கிறார். மேலும் அவருக்கு மேற்கொள்ளப்படும் ஸ்ரீ ராகவேந்திர விரதம் இருக்கும் முறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மந்திராலய மகன் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு விரதம் மேற்கொள்ள வாரத்தில் வரும் வியாழக்கிழமை சிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த வகையில் நாளை நாள் வியாழக்கிழமை. ஸோ நாளை தினம் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். பொதுவாக மற்ற நட்சத்திர தினங்களில் வியாழக்கிழமை வந்தாலும் அந்த தினம் பூசன் நட்சத்திரம் தினமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் நாளை தினம் வியாழக்கிழமை அன்று குரு ஹோர நேரத்தில் இந்த ஸ்ரீ ராகவேந்திர பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக வியாழக்கிழமை தினமான நாளை தினம் ஒரு அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற ஐந்து முக குத்துவிளக்கை வச்சு இந்த பூஜையை வந்து வீட்டில் எளிமையாக நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நாளை தினம் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி அதற்கு முன்னாடி வெற்றிலைப்பாக்கு, பழம், வாசமுள்ள மலர்கள், தீப தூபங்கள் போன்றவற்றை எடுத்து நாம் பூஜை செய்கிறதுனால நிச்சயமாக இந்த பூஜையுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நாளை தினம் செய்ய வேண்டிய முக்கிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது போல் பூஜாரை சுத்தமாக இல்லைனா சுத்தம் செய்துக்குங்க. அதே போல் பூஜாரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோலங்கள் வரைந்து பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே தயார் பண்ணி முன்னவே எடுத்து வச்சுருக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த டைமுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனப்பலகை தேவைப்படும். அதே போல் ஸ்ரீ ராகவேந்திரர் படம் உங்களோட வீட்டில் இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம். அப்படி உங்களோட வீட்டில் வந்து ராகவேந்திரர் படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விளக்கு இதை மட்டும் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 5 to 6 அப்படி இல்லைனா வந்து 6 to 7 இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த பூஜை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கிற விநாயகருடைய படத்துக்கு
விளக்கேற்றி வழிபட்டுட்டு இந்த விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ நாம் வந்து இப்போ எப்படி இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் முதல்ல வந்து மணப்பலகையை வந்து பூஜை அறைக்கு கீழே வைக்கணும். அந்த மணப்பலகையில் மாக்கோணம் போட்டுடணும். நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ராகவேந்திராவோடைய ஃபோட்டோ வந்து அந்த மணப்பலகையில் வச்சிடணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தனம், குங்குமம், துளசி மாலை இது எல்லாத்தையுமே வந்து சாத்திடணும். மேலும் நீங்கள் என்ன பூக்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லா பூக்களையுமே வைக்கலாம். ஒருவேளை ராகவேந்திரருடைய படம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த குத்து விளக்கை வந்து நாம் வச்சிடணும். ஸோ குத்து விளக்கை வச்சுட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகவேந்திரருடைய மந்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மந்திரங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி வந்து நாம் சொல்லணும். ஸோ இதை நாம் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், முதல்ல இதை செஞ்சுருங்க. இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் இந்த பூஜையை வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் மஞ்சளில் வந்து கண்டிப்பாக பிள்ளையார் பிடித்து வைக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துருங்க. அதே போல் கலசம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலசம் வைக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை தான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாம் இதெல்லாம் செஞ்சுட்டு ராகவேந்திரருக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம துதித்து பூஜை தொடரலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒளிபரப்பு செஞ்சு கூட நாம் வந்து இதை வந்து செய்யலாம். அதாவது யூடியூப் மூலமாக கூட நிறையவே வந்து மந்திரம்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒளிபரப்பு செஞ்சு கூட நம்ம செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தூப ஆராதனை காட்டி தேங்காய் உடைத்து கற்பூர ஆராத்தி எடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதனை தொடர்ந்து லாஸ்ட்டாக இந்த பூஜை செஞ்சுட்டு கற்பூர ஆராதனை காட்டிட்டு நாம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம்ல, அதை வந்து 11 முறை வந்து வலம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் அது ஒவ்வொரு முறை வலம் வரும்போது நம்ம கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வந்து ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம வலம் வந்து திரும்ப வந்து அந்த பொருளை வந்து அந்த குத்து விளக்கில் சமர்ப்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பூ வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து துளசி வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து கையில் வச்சுட்டு ஒவ்வொரு முறை வலை வந்து நாம் வந்து அதை வந்து குத்து விளக்கில் வந்து வச்சிடணும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் ராகவேந்திர விரதத்தை கடைபிடிக்கணும். அதே போல் இந்த பூஜை முடிஞ்ச பின்னாடி நீங்கள் படையல் போட்டுட்டு உங்களோட விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அதே போல் விரதம் இருக்காதவங்க இந்த பூஜை வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக சில பலகாரங்கள்லாம் செஞ்சுப்பீங்கள, அதை மட்டும் வச்சு படைக்கலாம். ஸோ இந்த பூஜையை நீங்கள் 6 வியாழக்கிழமை மேற்கூறியபடி நான் சொன்னது போல் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயத்தையுமே இந்த ராகவேந்திரருடைய பூஜை முறையினால் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய அனைத்து கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் வேலை வேணும், அதே போல் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கணும், அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் சுபிட்சமான முறையில் வாழ்க்கை வரணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நிச்சயமாக எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 6 வியாழக்கிழமை செய்கிறதுனால நிச்சயமாக அந்த அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சிம்பிளான முறையில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நெய்வேத்தியமாக நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கலாம், அதே போல் பழங்கள் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் வைக்க முடியுதோ அது அத்தனையுமே வச்சு நாளை தினம் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஸோ இதுதாங்க நாளை தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பூஜை. ஸோ இந்த பூஜையை செஞ்சு எல்லாருமே பலன் பெறுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கள இதை தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் நாளை தினம் அவங்களும் இதை செஞ்சு அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.